அடுத்தபடியாக அடுக்களை டு ஐநா. இந்த புத்தகத்தை எழுதிய ரமாதேவி ரத்னசாமி, இவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில் பேராசிரியராக பணியாற்றிட்டுருக்காங்க, முனைவர் ரமாதேவி. உலக அமைப்புகளான யுஎன், யூனிசெஃப், உலக வங்கி இந்த அமைப்புகள்லாம் நடத்தக்கூடிய கருத்தரங்குகளில் பங்கேற்று அதில் வந்து பெண்கள் நலன் சார்ந்தும் பெண்கள் பிரச்சனைகள் சார்ந்தும் வந்து நிறைய பேசியிருக்காங்க. இவங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு தலைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப நையாண்டி கலந்து அதனுடைய நடை இருக்குது. அந்த பற்றி பேசுகிறதுக்காக இப்போ மூத்த ஊடகவியலாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வந்து அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு துவங்குகிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றுப்படுத்திய என்னுடைய அன்பான தோழர் நல்லுலிங்கம் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு என் வணக்கம். அதே மாதிரி தோழர்கள் இளங்கோவன் கீதா, அண்ணாதுரை ஐயா, கீதா இளங்கோவன், என்னுடைய அன்பான சுந்தரவல்லி, எல்லாரையும் பேர் சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் நட்பு கருதி அன்பான தோழிகள் என்பதோடு எதிரே அமர்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, பாஸ்கர் சக்தி அவங்களுக்கும் என்னோட வணக்கம், வந்ததுலேயே பார்த்துட்டேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இப்போதான் மிக சமீபமாக என்னுடைய எழுத்துக்களை வாசித்திருப்பவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஆனாலும் என்னுடைய புறத்தோற்றத்தையும் என்னுடைய கணவருடைய புறத்தோற்றத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் மிகப்பெரிய சனாதனர்கள் போல என்று நினைத்து கொண்டிருந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது மாறி, மிக சமீபத்தில் என்னுடைய அன்பான முன்னவீனத்துவ கவிஞர் பெண் தோழி ஒருத்தர் மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, ஆண்டாள் இவ்வளவு முற்போக்கானவர்கள் என்று நான் இவ்வளவு நாள் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அவருடைய ஆடை அலங்காரத்தை பார்த்து அவர் மிகவும் சனாதனராக பிற்போக்குவாதியாக இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றேன் என்று வெளிப்படையாக வாக்குமூலம் சொன்னார். எனக்கும் என் கணவருக்கும் இப்படியான தோற்றம் என்பது எங்களுக்கு சௌகரியமாக இருந்தது. நாங்கள் தேர்ந்தெடுத்து பை சாய்ஸ் நாங்கள் இதை தேர்ந்தெடுத்து கொண்டோம். என் மீது அவரோ அவர் மீது நானோ இதை திணிக்கவில்லை என்பதை முதலில் நான் சமூகத்துக்கான செய்தியாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு சமீபத்தில் எனக்கு நேர்ந்த ஒரு சங்கடம், இதை பொது மேடையில் சொல்லுகிறேன் என்பதை தாண்டி நான் சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதனால் நான் சொல்லுகிறேன். என்னுடைய கணவர் அக்டோபர் 10ஆம் தேதி இயற்கையானார் என்பது தெரியும். அதற்கு பின்பு ஒரு 2 மாதத்துக்குள்ளே நான் வெளி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வர ஆரம்பித்து விட்டேன். இப்படியான தோற்றத்தோடு பெரியாரை மேடையேறி பேசுகின்ற என்னுடைய தோழர் ஒருவர் அன்றைக்கு தொலைபேசியில் கேட்கிறார், நீங்கள் என்ன ஆண்டாள் 1 வருஷம் வீட்டில் உட்காராமல் உடனடியாக இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களே, இது நல்லா இருக்கா? உங்களுடைய கணவரோட நினைவுகளோடு நீங்கள் 1 வருஷம் வீட்டில் இருக்க வேண்டாமா என்று கேட்டபோது அவருடைய முகத்தை தோலுரித்து இந்த சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். காரணம், மேடையேறி பெரியார் பெயரை சொன்னால் கைதட்டல் கிடைக்கும் என்பதனால் சொல்லிக்கொண்டு மிக 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 அழுகலான பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையை எனக்குள் கொண்டு வந்து கேட்கிறார் கேள்வியாக என்று இந்த சமூகத்தில் இன்னமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அவ்வளோ அதான் வந்துட்டீங்களேம்மா, இன்னும் எதுக்கு நீங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இன்னும் என்ன தான் வேணும் அப்படிங்கிற, நாங்கள் வந்திருப்பது 1 மேடை ஆட்கள் மட்டும்தான், 1 மேடை அளவுக்கு பெண்கள் மட்டும்தான். இன்னமும் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பெண்கள் இப்படியான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மகளிர் தினம் அன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நான் சிறப்புரைக்காக போயிருக்கிறேன். அந்த பதிவாளர் ஒரு விஷயத்தை சொன்னார், கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா தோழர்கள். அந்த பதிவாளர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, அங்கே ஆராய்ச்சி மாணவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் அவசர அவசரமாக பெண்ணுக்கு கல்யாணம் நடத்தி முடித்தாங்கல்ல, அந்த மாதிரியாக ஒரு திருமணம் நடந்திருக்கிறது. லாக்டவுன் சமயத்தில் மாணவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் முக்கியம், ஆன்லைன் கிளாஸ் வருகிறது, அதில் அவர்கள் பங்கேற்க வேண்டும், அதன் மூலமாக அட்டெண்டன்ஸ் அது இருந்தால்தான் தேர்வு எழுத முடியும் என்கின்ற சூழலில் அந்த பெண்மணி அட்டெண்டன்ஸு இல்லவே இல்லை, முழுக்க ஆப்சண்ட். அந்த பெண்மணி தேர்வுக்காக வந்திருந்து பல விஷயங்களை கேட்டபோது பதிவாளர் கேட்டிருக்கிறார், நீ தான்
அட்டண்டன்ஸே இல்லாமல் வந்து நிற்கிறமா, ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார், லாக்டவுன் பீரியடில் என்னை அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் போயிருக்கிறது இப்போ புதுக்கோட்டைக்கு. புதுக்கோட்டையில் என்னுடைய புகுந்த வீட்டில் நான் அலைபேசி பயன்படுத்துவதை தடுக்கிறார்கள். அதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பதே இல்லை. நான் கல்விக்காக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இந்த சூழலில் நான் என்ன செய்வது? சுகிதா கேட்டாங்கல்ல, தனித்த பெண்களுக்கு என்ன செய்வது என்று. அதே மாதிரி தான் இது. தனித்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், குடும்பத்தோடு திருமணமாகி இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு கூட இன்னமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் சேகுவேராட்ட கேட்டாங்கல்ல, எது நாள் வரைக்கும் போராடுவீர்கள் என்று. அப்போது அவர் சொன்னார் அல்லவா, உலகத்தின் கடைசி மனிதனுக்கு உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம் என்று. அதைத்தான் நாமும் சொல்லியாக வேண்டும். உலகத்தின் கடைசி பெண்ணுக்கும் சுயமரியாதையும் தன்மானமும் கிடைக்கும் வரை, அவள் அதை உணரும் வரை, அவள் அந்த பீடத்தில் தன்னை பொருத்தி கொள்ளும் வரை நாம் இந்த போராட்டத்தை கையெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் உறுதிமொழியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த அடுக்களை டு ஐநா என்கின்ற இந்த நூல் எனக்கு பிடிஎஃப்ல அனுப்பினாங்க. பிடிஎஃப்ல ஒரு கஷ்டம் என்னன்னா, அப்படி பெருசாக்கி பெருசாக்கி படிக்கணும், கண்ணு ரொம்ப வலிக்கும். ஆனாலும் நான் ஒரு பறவை பார்வையாக பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரமாதேவிட்ட என்னன்னா, மகளிர் நகைச்சுவையாக பேசுவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நகைச்சுவையாக எழுதுவதில்லை, நகைச்சுவைக்கும் பெண்களுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை, ஒரு பொது புத்தி சமூகத்தில் இருக்கிறது. அதை உடை தெரிகின்ற முதல் நூலாக நம்முடைய ரமாதேவியின் நூல் வந்திருக்கிறது. வரிக்கு வரி, வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை இவ்வளவு நகைச்சுவை இழையோட ஒரு நூல் எழுத முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று நாம் உரக்க சொல்லலாம். அந்த வகையில் என்னுடைய அன்பான சகோதரி ரமாதேவி ரத்னசாமிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதுலேயும் அடுக்களை டு ஐநா என்ன ஒரு தன்னம்பிக்கைமா, பெரியாரும் பாரதியாரும் இருந்தா நிச்சயமா உன்னை கொண்டாடி தீர்த்துடுவாங்கப்பா, கொண்டாடி தீர்த்துடுவாங்க. இதைத்தானே தோழி அவங்க எதிர்பார்த்தது, அவங்க கனவு கண்டது இதுதானே. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக பாரதியாரும் பெரியாரும் பாரதிதாசனும் அம்பேத்கரும் கண்ட கனவு அடுக்களை டு ஐநா, அதை முதன் முதலாக நிறைவேற்றி காட்டியிருக்கின்ற ஒரு பெண்ணாக ரமாதேவி இருக்கிறார். அவர் பின்னால் நாம் எல்லாம் படையெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் மூலமாக நமக்கு ரமாதேவி கொடுக்கின்ற செய்தி. சரி, இப்போ நம்ம ஓவியா அவர்கள் பேசும்போது சில பொது புத்திகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாங்க. நிஜமாவே அந்த பொது புத்தியை மாற்றணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. இங்கே வந்திருக்கின்ற அன்பான சகோதரி இந்துமதி அவர்கள் வந்த உடனே என்னோட ஒரு சிறுகதையை சொன்னாங்க. சரஸ்வதியின் ஏடு தொலைந்து போனது என்ற அந்த சிறுகதை விகடனில் பரிசு பெற்ற சிறுகதையாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில், அவள் அந்த மலை பிரதேசத்தில் வாழ்கின்ற பெண், மாதவிடாய் காலத்தில் துணியை பயன்படுத்துவாங்க. பள்ளிக்கு போகும்போது ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். அவள் பெரிய பெண்ணாக ஆகாத வரைக்கும் அந்த ஆற்றை கடப்பதுங்கிறது அவளுக்கு ஒரு ஜாலியான விளையாட்டாக இருக்குது. ஆனால் பெரிய பெண்ணானதுக்கப்புறம் அந்த மாதிரி சமயத்தில் ஆற்றை கடப்பது என்பது எப்படிப்பட்ட நரக வேதனை என்பதை சொல்லுவதான சிறுகதையாக அது அமைந்திருந்தது. விகடனில் அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்தப்போ பிரளயமே வெடிச்சது தோழர்களே சமூகத்தில். இதை எப்படி இவ வெளிப்படையாக எழுதலாம்? ஆண்டாளுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என்ன இப்படி பச்சை பச்சையாக எழுதியிருக்காங்க? ஏமா, என்னோட பிரச்சனையை நான் எழுதாமல் எவனாவது வந்து எழுதுவான்னு நான் உட்கார்ந்துட்டு இருப்பேனா? என் பிரச்சனை அதுலேயும் அதில் ரொம்ப வெளிப்படையாக அவளை தொடை இடுக்கில் அவளுக்கு ஏற்படுகின்ற அரிப்பு, அந்த துணியை பயன்படுத்துவதனால் அவன் அந்த தோல் வளைந்து போய் அவள் நடக்க முடியாமல் காலை அகட்டி அகட்டி வைத்து நடக்கிறாள். அந்த ஆற்றில் அவள் துணியோடு இறங்கும்போது சிவப்பாக அந்த ஆறு உருமாறுகிறது என்பதாகவெல்லாம் நான் எழுதியதை பார்த்து இந்த சமூகம் வெட்கி தலைகுனிவதற்கு பதிலாக எழுதிய என்னையே சிலுவையில் அறைந்தது என்பதுதான் நான் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் ஓவியா அவர்களும் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு வன்முறை நடக்குதா, வன்புணர்வு நடக்குதா, அவ கெட்டு போயிட்டா. அது எப்படி அவ கெட்டு போயிட்டா? செய்தவன் எங்க, அவன் பெயிலில் வெளில வந்துடுவான், ஜாமீனில் வெளில வந்துடலாம். வந்த உடனே அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற நடந்துடும், அவன் பாதுகாப்பாக செட்டில் ஆகிடுவான். ஆனால் இந்த பெண் திரும்ப திரும்ப தன்னுடைய முகத்திரையை போட்டுக்கொண்டு முகத்தை வெளியே காட்டுவதற்கு அஞ்சி அவளுக்கான பிரச்சனையாக வாழ்நாள் முழுக்க ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு அலைகிறாள் அல்லவா, அந்த மாதிரி பெண்களுக்கு சுகிதா சொன்ன மாதிரி, நிச்சயமா இது உனக்கான பிரச்சனை இல்லை குழந்தை, நீ வெளியில வா. அதைத்தான் ஜெயகாந்தன் எழுதினார்.
30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினப்போ அவருக்கு தானே பிரச்சனை வந்தது. இதனால் உனக்கு எந்த தீட்டும் இல்லை, நீ தீட்டு கழிஞ்சாச்சு, பிரச்சனையெல்லாம் அவனுக்கு தான் என்பதாக அந்த மாதிரியான பொது புத்தியை மாற்ற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இத்தனை பேர் பணிபுரிகின்ற பெண்களாக இருக்கிறோம், ஆனால் 20 நூற்றாண்டுகளாக நமக்கு மிக 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 பழக்கமான ஒரு வார்த்தை உண்டு பெண்களுக்கு. அது மிகவும் அந்த டேகலாங் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெண் என்று சொன்னாலே உடனே ஒரு டேகலாங் வந்துடும். அலுவலகத்துக்கு போய் வேலை பார்த்தானா அவள் பணிபுரிகிற பெண், வீட்டில் இருக்க பெண்ணாக இருந்தால் அவள் என்னவா இருப்பா அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இது சிந்தனையாளர்கள் இருக்கின்ற ஒரு இடம் என்பதனால் உங்களிடம் சில விதைகளை விதைத்தால் அந்த விதைகளை நீங்கள் வெளியே சமூகத்தில் கொண்டு விதைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வீட்டில் சும்மா இருக்காங்கல்ல, வேலைக்கு போகிற பெண்கள் நாங்கள் வேறு ஜாதி, வீட்டில் இருக்கிற பெண்கள் வேறு ஜாதின்னு ஒரு சமூகத்தில் ஒரு குறியீடு இருக்குது. அந்த சும்மா இருக்கும் என்னுடைய தோழிகளுக்காக, என்னுடைய சகோதரிகளுக்காக நான் கண்ணீர் விடாமல், நான் கவிதை எழுதி அவர்களுக்கான உரத்த குரலை எழுப்பாமல் வேறு யாருங்க பண்ண முடியும்? அதனால் எழுதியிருக்கின்ற கவிதை இது. சும்மாதான் இருக்கா வீட்டில், குவிந்திருக்கும் அழுக்கு துணிகளுக்கு சவுக்காரமாகும் உள்ளங்கையின் வேர்வையால் அலசி காய போடுகிறாள் துணி மூட்டைகளை. ஊசல் வாடையடிக்கும் 10 பாத்திரங்கள் உட்கார்ந்திருக்கின்றன 20 நகக்கண் இடுக்கிலும். காஸ் தீர்ந்து போக மண்ணெண்ணெய் அடுப்பாக எரிகிறது அவளின் குருதி. அடுப்பு நெருப்பில் அவிந்து பொறிந்து வெந்து கருகி முருகி உருகி 5-6 வயிற்றுக்குள் நுழைகிறாள் வேலை தவறாமல். நூலாம்படையில் தள்ளாடும் 10 பருவ கனவுகளை ஒட்டடை அடித்து குப்பை தொட்டியில் போடுகிறாள் வாராந்திரமாக. வீடு முழுக்க வாரியலால் பெருக்கி சொளவில் அள்ளுகிறாள் அவளின் கவிதைகளை. வீடும் சுவரும் காற்றும் இருட்டும் தூங்கிய பின்னும் முணகுகிறது கட்டில் அவளின் மௌன வலியோடு. மணியடித்து கொண்டு வரும் குப்பைக்காரருக்கு தரும் குப்பை மூட்டைக்குள் நெழுகின்றன அவள் அடிக்கடி கேட்கும் வார்த்தைகள். வேலைக்கு போகல, சும்மாதான் இருக்கா வீட்டில். இப்படித்தான் நம்முடைய பெண்கள் சும்மா இருப்பதனால் எத்தனை மனித சக்தி விரயமாகிறது என்பதை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பெண்ணும் 10வது படிக்காமல் இல்லை என்று. எப்படிப்பட்ட சமூக புரட்சி அது! அப்படியாக கல்விதான் உனக்கு, கல்விதான் முதல் கணவன், கைத்தளம் பற்றுபவன் இரண்டாவதே என்று என்னுடைய ஒரு கவிதை சொல்லும். கல்விதான் முதல் கணவன், கைத்தளம் பற்றுபவன் இரண்டாவதே. காரணம், கைத்தளம் பற்றுபவன் உன்னை கைவிடுவான், கைத்தளம் பற்றுபவன் உன்னை சமூக கோர்ப்படி ஏற வைப்பான், கைத்தளம் பற்றுபவன் உனக்கு குடும்பம் இல்லை என்று ஆக்குவான். ஆனால் கல்வி உன்னை எந்த நிலையிலும் கைவிடாது. கடைசி மூச்சு வரைக்கும், நீ வெந்து சாம்பலாகின்ற வரைக்கும் உன்னுடைய கல்வி உனக்கான ஆயுதமாக இருக்கும் என்பதை நாம் இந்த பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதே மாதிரி என்னோட இன்னொரு கவிதை இருக்கு. எல்லா நம்ம ஊடகத்துறை அன்பர்கள், நம்முடைய பத்திரிகை துறை தோழர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தலைப்பு செய்தி வரும் தெரியுமா, அழகி பிடிபட்டாள் என்று. அதற்கு எதிர்வினையாக நான் ஒரு கவிதை எழுதினேன், அழகி பிடிபட்டாள் அழகன் எங்கே போனான், அழகி பிடிபட்டாள் அழகன் எங்கே போனான். அது எப்படிப்பா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தவறு செய்கின்ற எல்லாருமே தப்பித்து போகிறார்கள், தவறு செய்யப்பட்டவர்கள் தான் இங்கே குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் என்பது மாற வேண்டிய சூழலில் நாம் வந்து நிற்கிறோம். அதனால்தான் நான் பார்த்த வரைக்கும் நான் பல மாநிலங்களுக்கு பயணப்படுபவள், பல மகளிர் கூட்டங்களில் கலந்து கொள்பவள், இதை போன்ற ஒரு அற்புதமான சிந்தனையாளர்களை உருவாக்கி இருக்கின்ற சமூகம் எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் மண்தான் என்பதை என்னால் உரக்க சொல்ல முடியும். சமீபத்தில் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவில் நான் பேசும்போது சொன்ன ஒரு கருத்தை இங்கே மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு பெரியார் மண், அதில் அண்ணாதான் மலை, வேறு யாரும் அண்ணாமலை அல்ல. அந்த மலையில் உதிக்கின்ற சூரியன் தான் கலைஞர். அந்த கலைஞரின் ஒளியை உள்வாங்கி நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய டிராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடலை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய முதல்வர் என்பதை சொல்லுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழலில் பெண்களுக்கான வாய்ப்புகள், பெண்களுக்கான வல்லமைகள் எல்லாம் மிக அற்புதமாக நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். பெண்களின் பிரச்சனைகள் அல்லது பெண்களுக்கான தீர்வுகள் என்ன என்பதை இன்னமும் ஹர் ஸ்டோரிஸ் இன்னமும் அதிகமாக விவாதித்து ஒரு நாள் முழுக்க கருத்தரங்கை நடத்தலாம். அப்படியான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் செய்தீர்களானால் அங்கே வந்திருந்து நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இப்போதே ஒப்புதல் தருகிறேன்.
ஹெர் ஸ்டோரிஸ் என்று சொல்வதற்கும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் 20 நூற்றாண்டுகளாக ஹிஸ்டரி மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்த காலத்தில் ஹெர் ஸ்டரி என்பது உருவாகி இருக்கிறது முதன் முதலாக என்பது தமிழக மண்ணிலிருந்து. அது என்ன, எப்போ பாரு ஹிஸ்டரி ஹிஸ்டரின்னு அவனோட வரலாறு தான் பேசணுமா? நம்ம வரலாறு களப்பிரர் காலம்னு சொன்னாங்க. பெண்களுக்கு முழுக்க முழுக்க களப்பிரர் காலமாகவே சமூகம் வச்சிருந்தது. இப்போ ஒரு 100 பேர் முன்னாடி வந்திருக்கோம்னா, எங்களை போன்று கோடிக்கணக்கான பெண்கள் தங்களுடைய முகவரி இல்லாமல், முகம் இல்லாமல், சுவாசம் இல்லாமல், இந்த தேசத்துக்கு பயன்படாமல், இந்த வாழ்க்கையை சமையலறையில் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதையும் தாண்டி நம்முடைய ரமாதேவி எழுதியதை போல் ஐநா டு அரசியா, அடுக்களை டு ஐநா என்று எழுதியிருக்காங்கல்ல, அதை பற்றி ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பெண்களும் பயணம் செய்தார்கள். எங்கே இருந்து எங்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுக்கலையிலேருந்து படுக்கை அறைக்கு போவாங்க, படுக்கை அறையிலேருந்து தொட்டில் அறைக்கு போவாங்க, திரும்பவும் அடுக்கலைக்கு வருவாங்க, திரும்பவும் படுக்கை அறைக்கு போவாங்க, திரும்பவும் தொட்டில் அறைக்கு போவாங்க. இந்த முக்கோண பயணம் மட்டுமே என்னுடைய பெண்களுக்கு வாய்த்திருந்த நேரத்தில் நம்முடைய ரமாதேவி மிக துணிச்சலாக ஒரு மதுரக்கார பொண்ணுமா, அதுவே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். மதுரக்கார பொண்ணுன்னா சும்மாவா? அப்படியான ஒரு பெண்ணாக, எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற நம்முடைய ரமாதேவி ஐநா மட்டுமல்ல, உலகை சுற்றி வந்திருக்கின்ற முதல் மதுரை பெண்மணி என்ற ஒரு பெரிய பெருமையையும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையாக, என்னுடைய வாழ்த்தாக கூறி உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னமும் நிறைய பேசலாம், பேச வேண்டிய ஆசை இருக்கிறது. கருத்தரங்கத்தில் பேசுவோம் என்பதாக நிவேதிதா சொல்கிறாங்க. நிச்சயமாக அதற்கான ஒரு அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று, கீதா இளங்கோவனும் இளங்கோவன் கீதாவும் எப்படி நானும் என் கணவரும் வாழ்ந்திருந்தோமோ அதை மாதிரி ஒன்றுக்குள்ள, அதாவது காதல் திருமணத்தில் அந்த புரிதல் இல்லைன்னா நிறைய மன விரிச்சல் வந்துடும். நானும் சிறகடித்து வானம் முழுக்க பறப்பதற்கு என்னுடைய கணவர் தான் கீழே இருந்து எனக்கான அந்த உயரத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தவராக, அதில் புலகாங்கிதம் அடைந்தவராக, அதில் தன்னுடைய பெருமையை உணர்ந்தவராக, நான் மிஸ்டர் ஆண்டாள் பிரியதர்ஷினி என்று வெளிப்படையாக சொல்லி கொண்ட ஒற்றை ஆண்மகனாக நான் பார்க்கிறேன் என்றால் என்னுடைய கணவர் தான் அதை உரத்த குரலில் எப்போதுமே சொல்வார். அதே மாதிரி மனைவியின் பெயரை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொண்ட ஒரு புரட்சியாளராக, பெரியாரின் வாரிசாக நம்முடைய இளங்கோவன் கீதா இருக்கிறார் என்றார். இதெல்லாம் இயல்பாக வாழ்வியலாக செய்து கொண்டிருக்கிறவர், அதுதான் இதில் முக்கியம். மேடையேறி பேசுவதற்காக நாங்கள் வாழவில்லை, எங்களுடைய வாழ்வியலே இதுதான். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி எல்லா மேடைகள்லையும் பெரியாரையும் பாரதியாரையும் பாரதிதாசனையும் அம்பேத்கரையும் பேசுறதுனால தான் என் தலைமையிலே எப்போவுமே அலுவலகத்தில் கத்தி தொங்கிட்டு இருக்கு. அந்த கத்தியவும் பொருட்படுத்தாமல் தான் நான் மேடையேறி பேசிகிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு தோழர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சீரியஸான ஆர்எஸ்எஸ்ன்னு நினச்சேன் அப்படின்னாரு. நான் எதுவாக வேணாலும் இருப்பேங்க, அது மட்டும் இருக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னேன். ஏனென்றால் 45 டிகிரி குனியும் மனிதர்கள் என்ற என்னுடைய சமீபத்திய கவிதை தொகுப்பில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், நான் இந்து இல்லை என்பதாக. நான் அம்பேத்கர் சொன்னார் அல்லவா, நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று, அதே மாதிரி நான் இந்து இல்லை என்பதாக என்னுடைய பிரகடனத்தை அந்த கவிதையில் எழுதியிருக்கிறேன் என்பதனால் என்னை நெருங்கி இருந்து பார்ப்பவர்களுக்கு நான் எப்படியான நெருப்பு என்பது தெரியும். ஆனால் பார்ப்பதற்கு நான் மென்மையாக இருப்பேன் என்பதனால் எல்லாரும் என்னை அங்கே ஹைஜாக் பண்ண பார்க்குறாங்க. ஹைஜாக்கெல்லாம் நம்மகிட்ட நடக்காதுப்பா. ஏன்னா என்னோட ஆழமான பாரதியார், என்னுடைய ஆழமான பெரியார் பாரதிதாசன், அம்பேத்கர் எல்லாம் என்னோட வேர்களாக, என்னுடைய நான் நிற்கும் நிலமாக நிற்கும் போது அதுதான் என்னுடைய உயரமாக இருக்க முடியுமே தவிர வேறு மினுமினுப்பு காக்காய்ப்பொன் ஜரிகை எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் எனக்கான ஆசுவாசம், இதுதான் எனக்கான சுகம் என்பதை கூறி உங்களையெல்லாம் சந்தித்த மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.